கிடைக்குதா மோட்சம் கிடைக்குதான்ட்டு நம்ம யோசித்துக்குன்னு செய்யக்கூடாது. எந்த செயல் செய்தாலும் நம்ம செய்ய வேண்டிய செயல், நான் ஒன்று தேடினுக்கிறேன், நீ எனக்கு வேணும், இது மட்டும்தான் இருக்கணும். எனக்கு முக்தி கிடைச்சிடணும், மோட்சம் கிடைச்சிருந்தா இது ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடைக்கிற விஷயம் இல்லை. உலக விஷயம் நினச்சா உடனே நடக்கும், கடவுள் விஷயம் நினச்சா நடக்கிறது இல்லை. அது கடவுள் எப்போ நினைக்குதோ அப்போ தான் நடக்கும். அதனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதனால் ஒரு பாடம் வாங்கிட்டு எனக்கு முக்தி கிடைச்சிட்டோம்னா எல்லாருக்கும் முக்தி கிடைச்சிட்ருப்போம். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் ஏமாத்துறது இல்லை. அதனால் உன்னுடைய சாமர்த்தியம் எவ்வளோ இருக்குதோ உழைக்கணும். நீ உழைச்சினா அடுத்த பிரிவில் உனக்கு ஒரு பலன் கிடைக்கும். இந்த பிரிவில் நீ தள்ளாடி போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ எதுவும் வழி இல்லை, வீட்லேயும் பிரச்சனையாகுது, ஊர்லேயும் பிரச்சனையாகுது, சரி கடவுள் வழியிலையாவது போகலான்னு வந்துக்கிறிய தவிர நீ ஆரம்பத்துலேயே கடவுளை தேடலை, தள்ளாடி போன காலத்தில் தான் தேடுற. ஆனால் இதுதான் வாய்ப்பு உனக்கு, இதை பிடிச்சின்னு நீ பயணம் பண்ணணும். சரி, இதை அடுத்த பிரிவில் உனக்கு பலன் தரும். நீ இப்போவே ஒரு உபதேசம் வாங்கிட்டு எனக்கு முக்தி போகணும் மோட்சம் வேணா, இது கடையில் விற்கிற பொருள் இல்லை, வாங்கி கொடுக்குற பொருளும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிருக்கீங்க ஐயா, இறைவன் ரெண்டு கை கொடுத்துருக்கான், ஒரு கையில் குடும்பத்தை பொடியும் ஒரு கையில் இறைவனை பொடி இல்லை. அது எப்போ பிடிக்க சொன்ன? 60 வயசுல பிடிக்க சொன்னேன். சொல்லுங்க. அதனால் இளமையிலேருந்து ஒரு கையில் குடும்பத்தை பிடிக்கணும், ஒரு கையில் கடவுளை பிடிக்கணும், கடைசியில் குடும்பம் எல்லாரையும் ஒரு நாள் கை விட்டுடும். எவன் குடும்பத்துலேயும் ஆஹா ஓஹான்னு தலைமையில் தூக்கி வச்சு நாடாது. தலைமையில் தூக்கி வச்சு நாடுனா கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கணும் நீ, அப்போ தான் பிள்ளைங்க தூக்கி நாடுவாங்க. துட்டு இல்லைன்னாக்கா குப்பியில் தள்ளி விடுவாங்க. அந்த குப்பியில் தள்ளுற காலத்தில் கடவுள் தான் உனக்கு கை கொடுப்பான். அதனால தான் சொன்னேன், ஒரு கையில் குடும்பத்தை பிடி, ஒரு கையில் கடவுளை பிடி, குடும்பம் ஒரு நாள் கை விட்டுடும், ரெண்டு கையில் கடவுளை பிடிச்சிக்குவோன்னு சொன்னேன் ஐயா. அப்புறம் வந்து பொண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுள்ளானின்னு சொல்றீங்களா? ஆமா, யாரும் பண்ண வேணாங்களா? பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுள்ளானின்னு சொல்றீங்களா? அப்ப கல்யாணம் யாரும் பண்ண வேணாம். பண்ணாம இருந்தானா சுதந்திரமா இருப்பான், பண்ணிக்கினா இன்னொருத்தர் கட்டுப்பட்டு தான் இருந்தாவணும். இப்போ ஊரில் ஒலாத்தினா நீ சுதந்திரமா உன் இஷ்டத்துக்கு பேசலாம், உன் இஷ்டத்துக்கு சுத்தலாம். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் மாட்டிக்கின்னா பேச முடியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எதி அப்படிதான், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எதி, வெளியே சுற்றுற மாதிரி தான் பண்ணிக்காதவங்க. இது இதைதான்மா சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கண்டதை பேசுனா கொண்டு போடுவான், அங்கே வந்து பேசாத இருக்கணும். அது மாதிரி குடும்பத்து வளர்ந்து போச்சுன்னா நீ பேசாமல் இருக்கணும் மௌனத்தில், அப்போ உனக்கு பிரச்சனை இல்லை. நீ எதையாவது இது சரியில்லை அது சரியில்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பேசிட்ட உனக்கு வம்பு வந்ததுன்னு அர்த்தம். அப்படிங்கய்யா, அந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிவாலயங்கள் தமிழ்நாட்டிலன்னு கிடையாதுங்க ஐயா. சரி, எல்லா இடத்துலையும் சிவன் கோவில் இருக்குதுங்க ஐயா. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும் ஐயா 276 ஸ்தலம் மட்டும் பாடல் பெற்றது. இங்கே இருக்கிறவங்க கோயில் கோயிலாக சுற்றி பாடிங்க இருந்தாங்க, அங்கே இருக்கிறவங்க ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ மற்ற சிவன் கோயில் அதாம்மா, அந்த பக்கம் வடநாட்டில் இருக்கிறவங்க பாடினாங்க, இங்கே தென்னாட்டில் இருக்கிறவங்க பாடினாங்க. அதனால தான் சொன்னான், தென்னாட்டு சிவனே போற்றி, எந்நாட்டில் இருக்கும் இறைவா போற்றி. இந்த அதனால் தென்னாட்டில் இருக்கிறவங்க தென்னாட்டில் இருக்கிற கோயில் சிவன் கோயிலெல்லாம் சுற்றினாங்க 270 கோயிலில். வடநாட்டில் இருக்கிறவங்க வடநாட்டில் இருக்கிற சிவன் கோயில், வடநாட்டில் வந்து சிவனை விட மகாவிஷ்ணுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அங்கே அவங்க அதை பாடி பிரபந்தம், திவ்ய பிரபந்தம்னு வச்சுக்கிறாங்க தெரியுமா, 4000 7000 அதெல்லாம் அவங்க பாடினு தெரிஞ்சாங்க. நீ பார்த்தது சிவந்து பார்த்த, பெருமாள்து பார்க்கல, பெருமாள்து இதோட ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவன் கடவுளாக அவன் பாடின்னு தெரியுறான், ஆனால் கடவுள் எங்கேக்கிறான்னு தெரியாத பாடிங்கிறான், என்ன பண்ணுறது? அப்புறம் நால்வர் பெருமக்கள் 4 வழியில் வந்தாங்க, சிதம்பரம் கோயிலில் 4 வழியில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 4 பேரும் அங்கே புள்ள பேத்து போடுறாங்க சிதம்பரம் கோயிலில். ஏமா வைத்தியசில கல்பரிக்கிற அகஸ்தியர் ஸ்ரீரங்கத்தில் சமாதின்றாங்க, திருமூலர் இதில் என்னது சிதம்பரத்தில் சமாதி, எல்லா ஞானியும் சிதம்பரத்தில் சமாதி, அப்புறம் மீதி பேர் எங்கே தான் போய் சமாதி ஆகுறாங்க? இது அவ அறிவு என்கிட்ட ஒருத்தர் வந்தார் போன மாதம், நான் வீட்டுக்கு கிளம்பும் போது சித்தர்கள் சமாதியை பற்றி எழுதினுக்கிறோம் சாமி வரலாறு அப்படின்னாரு.
யாருன்னா சித்தர் கூட இருந்தவங்க இருக்கிறாங்களா பண்ண இல்லை. பின்ன எங்கே சமாதி ஆகிக்கிறாங்க சித்தர்? மகான்கள் சமாதி உண்டு, சித்தருங்களுக்கு எங்கே சமாதி? அவன் சமாதி ஆகிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டான். மகான்கள் மனுஷனோட உலாடுறவனுக்கு உடல் அழிக்க முடியாது, ஆனால் மனுஷனை விட்டு விலகி வாழ்ந்த சித்தர்கள் உடலுக்கு வாழியில, உடலோடு போனாங்க. வள்ளலாக இருக்க எங்கே சமாதிக்குது? பட்டினத்தில் இருக்க எங்கே சமாதிக்குது? அப்புறம் சிதம்பரத்தில் இருக்கிற சிவங்கோயில் இல்லையா, சமாதி தாங்குதா? எப்படிம்மா? வாய்க்கு வந்ததை புலிவுகன் தெரியவான். நீ அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நீ அந்த கற்பனைக்கெல்லாம் ஊரெல்லாம் ஆராய ஆரம்பிச்சுன்னா உன்ன ஆராய மாட்டேன். உன்னை ஆராய கற்றுக்கோ, ஊரை மறந்துடும். அதான் உனக்கு உதவும். ஊரை ஆராய்ஞ்சின்னா உனக்கு உதவாது. ஐயா, அப்புறம் சிவன் கோயிலில் தொண்டு செஞ்சால்தான் இறைவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான். நம்ம ஐயர் சிதம்பரம் கோயிலில் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் தொண்டு செய்தார், ஒன்றும் கொடுக்கல. கவர்மெண்ட் கேஸ் தான் போட்டு வச்சுக்குது. ஏன் சிதம்பரம் கோயிலில் கொடுக்கல, திருவனக்காயில் ஏன் கொடுக்கல, ஏன் இதில் கொடுக்கல? எல்லாம் ஆயிரம் செத்து போகிறான். கேட்க வேண்டியதானே ஈஸ்வரங்கிட்ட போய், ஈஸ்வரா ஈஸ்வரா பிறந்ததுலேருந்து உனக்கு தொண்டே செய்த, எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் வா கொடுத்துட்டு போகிறாரு அவர். அவர் தான் எல்லோரும் கொடுப்பாரு. கேட்டங்க ஐயா, 10 வருஷம் அங்கவே கிடந்து உழவார பணி செஞ்சு கேட்டேன். பிச்சேத்துக்கு தான் வருவேன். அதான் பிச்சேத்துக்கு தான் வருவேன். விளையாட்டு விஷயமா எவனோ பைத்துக்கார மாதிரி துண்ணு போட்டு வேலை இல்லாத ஒளரின்னுக்குறான். அதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட கேட்டுங்கிறேன். அது கிடைக்காதுனால அது போயும் போட்டா அப்படித்தான் கிடைக்காது. அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. அப்படி எல்லாம் கிடைக்கிறதா ஒருத்தன் கூட இந்து மதத்தில் உயிராகவே இருக்க மாட்டான். இப்போ எல்லாரும் சிவம் கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை இந்து மதத்தில் ஏழையே இருக்க மாட்டான். கேட்டதெல்லாம் கொடுத்துடுவாரு. 2 பில்டிங் கொடுப்பாரு, 1 கம்பெனி கொடுத்துருவாரு, 1 சூட்கேஸ் பையன் துட்டு கொடுப்பாரு அவரு. அவரே நீ வரியான்னு 10 பைசா கருப்பத்தை காத்துங்கிறாரு. உனக்கு கொடுப்பார், குழப்பிக்கு மருந்து கொடுப்பார். போ. நன்றிமா, போயிட்டு போமா. கடினமான பயணம், மற்ற மாதிரிலாம் கற்பனையில் போகிறது இல்லை. இது நிஜத்தில் அபாவம் பண்ணுறது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடல்நிலை மாறும், மனநிலை மாறும், செயல்கள் மாறும். அப்படி மாறும்போது இவன் பயம் வந்துடும். ஐயோ நமக்கு என்ன எல்லாம் மாறுது, நமக்கு இது வேணாம் அப்படின்னு விட்டுறாங்க. எத்தனை மகான்கள் நம்ம தானே இப்போ அதிசயம். நம்ம என்னப்பா சாதாரண முட்டாள்பா. நம்ம நம்மளோட பேரறிவாலெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு எதையும் சொன்னாங்க, எவனுமே கேட்கலையே. இந்த காலத்துக்கு சொல்லுவோம், இப்போ நாங்கள் இந்த காலத்து கூட சொல்கிறேன். இன்னைக்கு நீ வந்த பேசுகிற, இது 40 வருஷமாக சொல்லி பேசிக்கின்னுக்குறப்பா. எவன்பா நின்னான் இதில்? ஆர்வ கோளாறு ஒரு ஆள் வந்தான் பேசினாக்கிற. எனக்கு சீடரே இல்லைப்பா. நான் ஒரு நாள் தான் வந்தான், முதல் நாள் தான் வந்தான். சாமி, உங்களுக்கு யாருமே சீடர் இல்லைன்னு வீடியோவில் பேசிடுறீங்க. இனிமேல் உலகத்தில் நான் உங்களுக்கு சீடர் சாமி அப்படின்னா மறு மாதமே காணும். அதனால் இது வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, இது செயல். இது இது கடினமாக இருக்கும். ஆனால் இந்த கடினத்தை தாண்டினா தான் சுகம் கிடைக்கும். ஆனால் தாண்டதுக்குள்ளே பயந்துடுறேன்னே, இது எப்படி நான் தாண்ட போகிறேன்னு. அப்புறம் அவன் எப்படி தாண்ட முடியும்? அந்த மாதிரி ஆளுங்க மறு மாதம் வர மாட்டாங்க. முத மாதம் எத்தனை 1000 பேர் எவ்வளோ காதில் வாங்கியிருக்கிறேன். 1 விஷயமா 2 விஷயமா 2 கோடி கணக்கில் பேசிக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், பேசுகிறதெல்லாம் மறந்துடு. என்னை போ, நான் வந்து எந்த வித புகழ்ச்சியும் என் மனம் என் நம்மகிட்ட ஒரு சீடர் இருக்கிறார், மன்னார்பேட்டையில் இருக்கிறாரு. ஒரு சினிமா சினி பீல்டில் இருக்கிறாரு. நிறைய படங்கள் நடிச்சுன்னுக்கிறாரு. அவர் வந்து ஒரு பாட்டு எழுதி எடுத்துன்னு வந்தார். சாமி, இந்த இதை நான் படிக்கிறேன் பாருணும். இந்த பாட்டு பாடுறதுன்னா ஸ்டேஜுக்கு போ, பாட்டு பாடுனா சினிமா துறைக்கு போ. நான் உன் பாட்டு கேட்டுனுக்கிறது இல்லை என் வேலை, நான் என்னை தேடிக்கின்னுக்குறேன். நீ போய் உன்னை தேடி போன்னு. இதுதான் நீங்கள் முதல்ல சொல்லுங்க. ஆமாப்பா, ஒவ்வொரு மனிதனும் தன்னை தேடணும். தான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏதோ நாடு மாடு கொடுத்தா சாப்பிடுது, படுக்குது, தூங்குது, குட்டி போடுது, ஒரு நாளைக்கு செத்து போகுது. அப்புறம் என்னடா உனக்கு பெருமை வாழுதுங்க? ஆடு மாடு மாதிரி தானே நம்மளும் வாழ்ந்துன்னுக்குறோம். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கணும், 4 பிள்ளையை பார்த்துக்கணும், ஏதோ நல்லா சாப்பிட்டு செத்து போகிறோம். அப்புறம் அந்த ஆட்டு மாட்டுக்கு உனக்கு என்ன வித்தியாசம், 6 அறிவு 7 அறிவு 10 அறிவுன்னு ஏமாத்திக்கின்னுக்குறீங்களா? எதுடா 6 அறிவு? 6 அறிவுன்றது மகானுக்குடா, மனுஷனுக்கு கிடையாதுடா. மனுஷனுக்கு 3 அறிவு தாண்டா. சக்தியாய் பிறக்கிறான் உலகத்தில், தாய் வயிற்றுலேருந்து அவனுடைய பலம் கொண்டு ஒச்சுக்கின்னு வந்து தரையில் விழுறான். சக்தியாக பொறுக்கிறான், குழந்தைய வளர், ஜீவனாக வளர்றான், மனமாக வாழறான், பணமாக போகிறான். இதுபோல் தானே அறிவு உனக்கு. இதுக்கு மேலே எங்கே அறிவு உனக்கு? என்ன ஆற்றல் உங்ககிட்ட? யாருக்கிட்டும் இல்லாத ஆற்றல் உங்ககிட்ட என்னக்குது? மகான்கள் கிட்ட இருந்தது.
மனுஷன் ஒரு உலகத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருந்தது. அவனுக்கு ஆறு அறிவு, சும்மானா நம்மளுக்கு ஆறு அறிவு, எட்டு அறிவு, பத்து அறிவுன்னு ஏமாத்தின்னுக்கிட்டான். நமக்கு இருக்கிறது மூணு அறிவு தானடா, நாலாவது அறிவு போனமாக தானே போயின்னுக்குறோம். அப்போ ஆடு மாடு மாதிரி தானே வாழ்ந்துட்டு சாகிறோம். அப்படி சாகக்கிறதுக்காக பிறந்த அற்புதமான உடல் அமைஞ்சு ஆண்டவனை தேடுறா, உன் உடலுக்குள்ள உண்மையை உணர்றா, உலகம் தெரியும், ஆண்டவன் தெரியும் அவனுக்கு.